நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிவு ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ கேரளா மாநிலத்தில் கொல்லம் என்னும் இடம் அமைந்துள்ளது இதற்கு உட்பட்ட அஞ்சுமுக்கு என்னும் பகுதியில் ஷெரீப் என்பவர் வசித்து வந்துள்ளார் இவருடைய மனைவியின் பெயர் தான் ஷைலா ஷைலாவின் வயது நாற்பது ஷைலாவின் கணவர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார் இதனிடையே ஷைலாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த முப்பது வயது மதிக்கத்தக்க அனீஷ் என்ற லாரி ஓட்டருடன் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது நெருக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இருவரும் பல்வேறு இடங்களிலும் ஒன்றாக சுற்றித் திரிந்துள்ளனர் இந்த கள்ளக்காதலை உறவினர்கள் கண்டித்த போதும் ஷைலா கணவன் வெளிநாட்டில் இருப்பதால் தொடர்ந்து அனீஷுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் இதை அறிந்த ஷெரீப் அதாவது கணவனான ஷெரீப் கள்ளக்காதலை கைவிட மறுத்த மனைவியை விவரத்து செய்வதற்கு முடிவெடுத்துவிட்டார் இதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்த மனைவியான ஷைலா தன்னுடைய கள்ளக்காதலை முறித்துக் கொண்டார் அனீஷ் எவ்வளவோ முறை செல்போனில் ஷைலாஷாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் ஷைலாவோ தனது முடிவில் மிகவும் உறுதியாக இருந்துள்ளார் இதனால் அனீஷ் ஷைலாவை மீது கடுமையாக ஆத்திரத்திலும் இருந்துள்ளார் சம்பவத்தன்று பள்ளியிலிருந்து குழந்தைகளை ஷைலா அழைத்து வந்தபோது அனீஷ் அவர்களை வழிமறைத்துள்ளார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் உடலில் முப்பத்தோரு இடங்களில் ஷைலாவை குத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து ஷைலாவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர் அங்கு ஷைலாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து கூறியுள்ளனர் உடனடியாக காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு தலைமுறைவாக இருந்த அனிஷையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது